கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி பின்னாடி பார்த்தீங்கன்னா செம க்ரௌட் வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் ஃபேமஸான குழிமந்தி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. குனியமுத்தூரில் தனியாக ஒரு பில்டிங் ரெண்டு ஃப்ளோர்ஸ் ஃபுல்லாகவே மந்தி சாப்பிட்ற மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் மந்தி கொடுத்துட்ருக்காங்க. சிக்கனு, மட்டனு, பீஃபு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ரைஸ் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. மெயின் இந்த குனாஃபா, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சலாடு நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு கஸ்டமர் பேசியிருந்தார். இப்போ ட்ரை பண்ணுறது வந்திருக்கோம், பேர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் ஆகும்னாங்க. அன்றைக்கி ஆக்சுவலி எதிர்ச்சியாக இந்த சைடு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடாக இருந்துச்சு. சரி, அப்போ தான் தோணுச்சு நம்ம ஊரில் வந்திருக்குது, நான் கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறேன். ஃபோன் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி நாங்களும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களது இது வந்து தமிழ்நாட்டில் வந்து 22 பிரான்ச் இருக்குது. இது வந்து கோயம்புத்தூர் வந்து கேரளாவில் 22 பிரான்ச். ஆமாம், ஓகே. 23rd பிரான்ச் அது ஆரம்பிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூரில், ஃபஸ்ட்டு டைம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆரம்பிச்சு 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் நல்ல ஒருபடியாக போய்கிட்டு பிக்கப் ஆகிருக்குது. ஆன் தி வே இது ஹைவே, கேரளா ஹைவேங்கிறனாடி கேரள மக்கள் வந்து சாப்பிட்டு வந்தாங்க. நம்ம கோயம்புத்தூர் மக்களும் எல்லா இடத்துலையும் இருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் இங்கே தானே சாப்பிட்றோம், நாங்கள் இங்கே தான் சாப்பிட்றோம். நல்லா இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லா இருக்கும். இது வந்து சவுதி ஃபுட்டு, நீங்கள் சவுதிக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. சவுதி சாப்பாடு உங்களுக்கு இங்கே வந்துருச்சு, கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். நன்றி. ஓகே. ஸோ அடித்து பிடிச்சி இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். ஆக்சுவலி என்னென்னா இங்கே மெனுலேயே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சிக்கன் மந்தி, குவார்ட்டரு, ஹாஃபு, ஸோ எல்லாமே இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மந்தி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தி, சிக்கனு, ஸ்பெஷல் அல்ஃபாமு, பீஃபு, பீஃப் அல்ஃபாமு, அல்ஃபாம், மட்டனு, ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குனாஃபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா குவார்ட்டர் ஃபார் 1 பர்சன்னா 1 பர்சன் வந்து குவார்ட்டர் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அன்லிமிட்டட் ரைஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ரெண்டு பேர் வந்து ஹாஃப் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அன்லிமிட்டட் ரைஸ். இப்போ ரெண்டு பேர் வந்து ஒரு குவார்ட்டர் ஆர்டர் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டட் ரைஸ் கிடையாது. ஸோ இது எல்லாமே இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் டீ, ஜூஸ் எல்லாம் இருக்குது. சில பல ஐட்டங்களை ஆர்டர் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டு இந்த அல்ஃபாம்ஸ் மட்டும் சைடில் ஆர்டர் பண்ணிடலாம். அப்புறம் குனாஃபாவோட டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். மெயின் என்னென்னா நாங்கள் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பேர் இருந்தாங்க. டக்கு டக்கு டக்குன்னு இடத்த க்ளீன் பண்ணி இடத்த கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபுட்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். எத்தனை சர்வீஸில் வருது எல்லாங்கிறத செக் பண்ணிடலாம். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்துருச்சு. சர்வீஸ் வந்து செம ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்பெஷலாக சொன்ன என்ன சொன்னாங்கன்னா க்ரீன் சில்லி பார்பிக்யூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சிக்னேச்சரான ஹனி கார்லிக் சொன்னாங்க. சும்மா ஜஸ்ட் எடுத்து ஷார்ட்டுக்கு எடுத்து பார்க்கும்போதே நக்கி பார்த்தா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பெரிய பெரிய இது அல்ஃபாஹாமு, அதில் வந்து மந்தி. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் எங்கே சாப்பிட்டாலுமே பார்பிக்யூ, ஸோ எதுலேயுமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பைனாப்பிள்லேருந்தே போயிடலாம். ஸோ நல்ல ஒரு 130 ருபீஸ் என்னமோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பைனாப்பிள் எடுப்போம். நம்மளையே அறியாமல் இன்னொரு பைட் போகுது. மெயின் என்னென்னா இந்த பைனாப்பிளோட ஜூஸ் இங்கே இறங்கியிருக்கு. அதே மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணி நல்லா அந்த புதினாவை போட்டு டாஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக எப்படி நாக்கில் ருசி கண்டு, என்ன சொன்னால் ஒரு பூனை நாக்கு ருசி கண்டுமோ அந்த மாதிரி செம டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் போனோன்னா மந்தி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இவங்களோட பெரிய பெரிய பார்பிக்யூ ட்ரை பண்ணணுன்னு ஒரு ஆசை. நார்மலாகவே பெரிய பெரிய எல்லா இடத்துலையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பைசி தான் மெயின், ஏன்னா நான் ஒரு ஸ்பைஸ் லவர். ஆ, நாக்கில் டேஸ்ட் வந்து செமையாக பேர்ஸ்ட் ஆகுது. பர்ஃபெக்டாக சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு சூப்பராக பண்ணிடுறாங்க. ஸ்பைசினஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது அப்படியே இன்னொரு பைட் எடுத்துகிட்டு இவங்க கொடுத்துருக்குற மயனேஸில் ட்ரை பண்ணலாம். ஆஹா, மயனேஸ் செம கிளாஸாக இருக்குது. ஸோ ரைஸ் எடுத்து போட்டுடலாம். நல்ல ஸ்பைசி, நல்ல அல்ஃபாமில் பெரிய பெரிய நல்ல ஸ்பைசி. இதை எடுத்து வச்சிடலாம். ஸ்பெஷலி மந்தி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இவங்க கொடுத்துருக்குற 3 டிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிப்ஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ நீட்டாக எடுத்துகிட்டு, ஆஹா, ஃபஸ்ட்டு லைட்டாக ரைஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு
ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட்டு பிளெயினாக ரைஸ் ட்ரை பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் போடுறேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல பெரிய பெரிய பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மந்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க, பட் இவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஸ்பைசஸ் இறங்கி. அண்ட் முன்னாடியே பேசியிருப்பார் ஒருத்தர், என்ன சொன்னார்னா எக்ஸாக்டாக ஒரு சவுதியில் போய் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்குன்னாங்க. அம்மன் என்ன பண்ணலாம்னா இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி, அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இதுதான் மெயின் அப்படின்னாங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, நான் சாப்பிட்ட மந்தி இடத்துலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலி ரோஷன் கேமரா எடுத்துருக்கான், அவனை நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னா லைட்டாக மைனஸ் ஊற்றுவோம். மைனஸ் வத் எஸ் மைனஸை ஊற்றிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மந்தியோட கான்செப்டே இது மூணும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான். சலாடும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த தக்காளி பேஸும் இதை மட்டுமே வித் மைனஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம கிளாஸியாக இருக்குது. என்னென்னா லைட்டாக சிக்கன் இல்லாமல் நம்மளுக்கு சோறு இறங்காதா, இதை வச்சுட்டு இந்த மிக்ஸ் பண்ண ரைஸோடையே நீங்கள் ஒரு ஸ்பைஸ் லவராக இருந்தால் பெரிய பெரிய மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹனி கார்லிக்குன்னாங்க. ஆஹா, இது ஒரு பீஸாகவே எடுக்கலாம். இது ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே செம சுவாசியாக இருக்குது. இதெல்லாம் ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செமையாக இருக்கும். எப்படி இப்படி பண்ண முடியுன்றத நல்ல சாசியாக, இந்த டெக்ஸ்சரே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாசியாக, கார்லிக்கும் சரி ஹனிக்கும் போது நம்ம என்னென்ன நினைப்போம், ரொம்ப ஸ்வீட்னஸ் கொண்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மசாலாவை ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டெம்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஊரில் தெரியும் உங்களுக்கு நல்லா இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பழகின ஆளுங்க, இந்த ஹனி கார்லிக்கோடு எடுத்து ரைஸை முடிச்சிடலாம். ஹனி கார்லிக் மந்தி வாங்கினீங்கன்னா, இல்லைன்னா பிளெயின் மந்தி ரைஸும் கிடைக்குது இவங்ககிட்ட, அந்த ரைஸை வாங்கிட்டு ஹனி கார்லிக் அல்ஃபாம் வாங்கினீங்கன்னா செம கிளாஸியாக இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி பார்பிக்யூ சொன்னாங்க, ஸோ இதுவும் வந்து எடுத்துடலாம். குக்டு டு பர்ஃபெக்ஷன். எப்படி சொன்னேன்னா க்ரீன் சில்லியோட அந்த ஸ்பைசினஸ்ஸை விட அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது, மந்தி நல்லா குக்காயிருக்கு, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா பெரிய பெரிய எல்லாமே லைட்டாக ஸ்பைஸியாக சாப்பிட்டனால அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து நல்லா தூண்டுது, பசியை வேற என்ன தூண்டுது. திருப்பி இன்ஸ்டாக்கு இன்னொரு ஷார்ட் எடுக்கணும், ஷார்ட் ஃபார்வர்ட் போய் பார்க்குறவங்க நிறைய பேர் அதில் பார்த்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, அங்கேயும் போய் பாருங்கள், ஷார்ட்ஸ்லேயும் இந்த வீடியோ வரும். இப்போ என்ன பண்ணலான்னா டெசர்ட்ஸோட ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடலாம். ஸோ வந்துட்டு குனாஃபா ட்ரை பண்ணலன்னு அப்படியே, நம்ம ஊரில் குனாஃபா லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இவங்க கொடுக்குற அந்த சிரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா சுகர் சிரப், தாராளமாக ஊற்றுறோம். நல்ல நாங்கள் என்ன சொன்னோம்னா டபுள் சீஸ் குனாஃபா சொன்னால் சாக்லேட் அண்டு இன்னொரு ஏதோ ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நாங்கள் குனாஃபானாலே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்ல சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி, இது வேறு டபுள் சீஸு. டாப் கிளாஸ் குனாஃபா, நல்லா ஆல்மண்ட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ரிவ்யூ இங்கேயே சொல்லிடுறேன். எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா பர்சனலாக செம இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. மந்தி ரைஸ் நல்லா இருந்துச்சு, கொடுத்துருந்த சிக்கன் எல்லா வெரைட்டி மூணு ட்ரை பண்ணோம், அல்ஃபாமு பெரி பெரி, அப்புறம் க்ரீன் சில்லி, அப்புறம் அந்த ஹனி கார்லிக்கு. பர்சனலாக கேட்டிங்கன்னா பெரிய பெரியும் க்ரீன் சில்லியும் டாப் நாச்சாக இருந்துச்சு, ஹனி கார்லிக் நல்லா இருந்துச்சு, லைட்டாக ஒரு சாசியாக, அந்தளவுக்கு காரம் இல்லை பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டுமே செம டாப் கிளாஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குனாஃபா, குனாஃபா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது என்னென்னா அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு, நீங்கள் க்ரௌட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த க்ரௌட்லேயும் 15-20 மினிட்ஸில் உங்களுக்கு உள்ள ஆரம்பிச்சு 15 மினிட்ஸில் உங்கள் பிளேஸுக்கு சர்வ் பண்ணி செம நீட்டாக க்ளீனாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த க்ரௌடில் மேக்கிங் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டைமிங் வந்து 11:30 11 வரைக்கும் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் 4 மணி 5 மணி வந்தாலுமே இருக்கும். கரெக்டாக குனியமுத்தூரில் என்ட்ரு ஆனோனே இருக்குது. ஃபோன் நம்பர்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுவேன். நிறைய பேர் இங்கே ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்க. ட்ரை பண்ணிட்டோங்க, ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பாய். ஹாய், நம்ம நெகதி மந்தி கோயம்புத்தூரில். மந்தினா நம்ம முதல்ல கேரளாக்கு தான் போயிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்திருக்கு அருமையான டிஷ்ஷஸ்ஸு. எல்லா விதமான மந்தி இங்கே கிடைக்குது. சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், எல்லா விதமான மந்தி இங்கே கிடைக்கும். அதே மாதிரி பிளாட்டர்ஸில் ஃப்ரூட் பிளாட்டர்ஸ் வேணால் இருக்குது, ஈவன் வெஜிடபிள் பிளாட்டர்ஸ் இருக்குது. குனாஃபான ஒரு அருமையான ஒரு டெசர்ட் வேறு இருக்குது. எல்லோரும் வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இங்கே.